வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் லைட்டாக வந்து பிஜேபி எதுக்கு ஆரம்பித்த போது இப்போது அதிமுகவில் அமைச்சர்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பொன்னையன் அவர்களுடைய பேச்சு, நீதித்துறையை காலில் போட்டு மிதிக்கிறது பாஜக. சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருந்தது, யாரும் செய்யாத மிகப்பெரிய பாதகத்தை பிஜேபி செய்து. ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணம் இந்துக்களை ஒன்றிணைப்பதல்ல, அதாவது ஆரியம் பிராமணம் பிராமணர் இவர்களை மட்டுமே தூக்கி நிறுத்துவது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடைய முயற்சிகளை தவிடு பொடியாகிவிட்டார். மோடியா லேடியான்னு கேட்டோம், இப்போ அப்படி இல்லை, எடப்பாடிக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு பிஜேபி மீது இதுவரை நம்ம சொல்லிட்டு இருந்தோம் தொடர்ந்து மெதுவாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே இப்படி தான் பண்ணாங்க, இப்போ லைட்டாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பொன்னையன் பேசினார், அடுத்து இனிமேல் அமைச்சர்கள் சிக்னல் கொடுத்துட்டாங்க, அமைச்சர்கள்லாம் பேசுவாங்க. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிப்பார், அதுக்கு தான் டைம் பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னோம். இது சரியான நடைமுறையா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதுதான் சரியான நடைமுறை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அவர்களுக்கு தெளிவாக காய் நோத்திட்ருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இது எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த நீதித்துறையை காலில் போட்டு மிதிக்கிறது அப்படிங்கிற வாசகம் வந்து ரொம்ப முக்கியமான வாசகம். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும், தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேஸ் நடந்துட்டு இருந்தது. இந்த கேஸில் வந்து நிறைய விவாதங்கள் போச்சு. என்னங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி, அதாவது அடிப்படை உறுப்பினர் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சரத்து இருக்குது, அதையும் மீறி இத்தனை வருஷம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியும் எல்லா கோர்ட்லையும் தோத்துட்ருக்காரு. இவர் சரியாகவே உங்களுக்கு வந்து வாத திறமையே இல்லையே, அவர் எடப்பாடி பழனிசாமி டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இல்லைங்க, மேலேருந்து பிஜேபி வந்து அவருக்கு நல்ல வழக்கறிஞர்கள்லாம் வச்சு செயல்படுறாருங்க, அதனால் பக்காவாக அவருக்கு வேலை முடியுதுங்க, இவர் சரியில்லைங்க, அவர் தெளிவாக இருக்காருங்க, எல்லா விஷயங்களிலும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஈரோடு எலெக்ஷனில் எப்படிங்க அவருக்கு ரெட்டலாக கிடைச்சது, எல்லாம் பிஜேபி சொன்னால் கிடச்சிருங்க, ஓபிஎஸ்க்கு பிஜேபி இப்போ கருணை பார்வை கிடைக்கல, இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வெளிப்படையாக எல்லாரும் பேசுனாங்க. இன்னும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பிஜேபி போட்டு போட்டால் சின்னமே போயிடுங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி சின்னத்தை வாங்குவார், சின்னத்தை வாங்கி எம்பி எலெக்ஷனில் நிற்பார், தோத்தாலும் பரவாயில்ல அடுத்த எலெக்ஷனில் வெளியில் வந்துடுவார், சின்னத்தை வாங்கணும் கட்சியை நிலைநிறுத்தணும், அதற்கு பிஜேபியோட உதவி தேவைன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஓபிஎஸ்ஓ டிடிஓ யாரோ எதுக்கு வந்து இப்போ பிஜேபி பிஜேபின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெட்டலை கொடுக்கணும், இல்லை ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணணும், இதெல்லாம் பிஜேபி நினச்சா தான் முடியும்னு கடந்த காலத்தில் நடந்த நடைமுறைகள் இப்படி தான் நடந்திருக்குது. எப்படி உத்தவ் தாக்கரேக்கு நடந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் பழைய வரலாறுலாம். அப்போ எல்லாத்தையும் பண்ண பிஜேபி, குறிப்பாக ஓபிஎஸ்ட்டை வந்து 11 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, சசிகலாட் இருந்தாங்க, அப்போ வந்து ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணாங்க. அப்போ பிஜேபி நினைத்தால் எந்த எல்லைக்கும் போகும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பிஜேபி வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுக்கிற லிஸ்ட்டில் வந்து அந்த குழுவில் வந்து நீதியரசர், சுப்ரீம் கோர்ட்டு நீதியரசர் இல்லாமல் அவர் பேரை மட்டும் தள்ளினாங்க. அப்பயே விவாதமாச்சு. திடீர்னு இப்போ பொன்னையன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம்ல, அவரே சொல்கிறாரு பாருங்க, ஆனால் பொன்னையனுக்கு உள்ளே நடக்கிறது தெரியும். இவர்கள் நீதித்துறையை எந்த அளவுக்கு நடத்தினார்கள் சுதந்திர இந்தியாவில்னு பிஜேபி நடத்துதுங்கிறத நாங்கள் சொல்லலைங்க, ஓபிஎஸ் தரப்பு சொல்லலை, பொன்னையன் சொல்கிறாரு. அப்போ அதிமுக எவ்வளவு ஃபேவர்களை வந்து இன்னைக்கு பிஜேபி பண்ணது, அதே பிஜேபி எங்ககிட்ட பண்ணாலும் என்ன நிச்சயம், இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை பிஜேபி பிஜேபியில் இந்த ஆரியம் பிராமணம் அப்படின்னா உங்களுக்கு கவரும், அந்த ஆர்எஸ்எஸ்ஸை தாக்கினா ரொம்ப கவரும், ஆர்எஸ்எஸ் மேலேயே விடுகிறார்கள் பிஜேபி அதிமுக அம்பு அப்படின்னா சிக்னல் கொடுத்தா பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா சிக்னல் கொடுத்து ஒரு வாரம் பேசி இவ்வளோ நேரம் ஆகியும் பிரச்சனை ஆச்சுன்னா நிறுத்தியிருப்பார். ஸ்ட்ரெயிட்டாக ஆர்எஸ்எஸ் அடிக்கிறதா அப்படிங்கும் போது அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. பிஜேபி கூட ஓகே, ஆர்எஸ்எஸ்ஐ அதன் சித்தாந்தத்தை நீங்கள் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அதிமுக கையில் எடுத்திருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் சரியான ரூட். இனிமேல் இப்படி நீங்கள் போனீங்கன்னா தான் மக்கள் உங்களை நம்புவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்க தலைமையில் இருக்கவங்க வீட்டில் ரெய்டு வரணும், அப்படி இல்லாட்டினா எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சின்னு இப்போ மெதுவாக அவர் சொன்னது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஆரம்பிக்கணும், அதை ஆரம்பிப்பார் நினைக்கிறோம். அதுக்கான போக்கு தானே போயிட்டு இருக்குது. நீதித்துறையை சுதந்திர இந்தியாவில் இப்படி யாரும் பண்ணலங்கிற ஒரு வாதத்துக்கு இன்னமும் பிஜேபி அமைதியாக இருக்குங்கும் போது பிஜேபி வந்து அட்டாக் பண்ண போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்குது. ஆனாலும் எல்லா விதமான தயாரிப்புகளோடு தானே இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது பொன்னையன் அவர்களை விட்டு முதல்ல ஒரு ஆழம் பார்க்கறது எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்குறது. பிஜேபி அமைதியாக இருந்தால் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுவார், அப்பையும் அமைதியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி பேசுவார், அதுக்கப்புறம் ஏதாவது எதிர்ப்பு இருந்தால் பார்த்துக்குவோம் நம்ம. அவங்க ஏதாவது முதல்ல வந்து அதான் எடப்பாடி அணியில் சொல்கிற மாதிரி முதல்லலாம் எடப்பாடியோட கொடும்பாவி ஒரு 4 பேர் அடித்தாங்க சாத்து விட்றாங்க அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்காது. எங்களை எதிர்த்தாங்கன்னா நாங்களும் எதிர்ப்போம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக
BJP சண்டை ஆரம்பிச்சது. அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் திரும்பி நினைச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ணாங்கன்னா கட்சியை வந்து இவங்க வந்து கேப்சர் பண்ண பார்க்குறாரு, நாங்கள் வெளியில் வந்தோடனே எங்களை அழிக்க பார்க்குறாருன்னு எடப்பாடி பழனிசாமி சிம்பிளாக சொல்லுவாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கும் தயாராகிருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. தொடர்ந்து பிஜேபியை பற்றி அவர் டேமேஜ் பண்ண ஆரம்பிப்பது அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு எச்சரிக்கை. மெதுவாக வந்து திமுக இதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, அதிமுக இதுக்கு ஆரம்பிக்கிறோம், நோட்டா கீழே போயிடுவோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை பிஜேபி எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. எடப்பாடியோட எல்லாமே நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணாமலை தரப்பு சொன்னாலும் சிக்னல் வராதனால அமைதியாக இருக்காங்க, எப்போது சிக்னல் வருன்னு தெரியல. அதிமுகவின் இந்த ஒரு பேச்சை அதிமுக தொண்டர்கள் ரசிக்க தான் செய்கிறாங்க. இந்த ஒரு நீதித்துறை பண்ண விஷயம், இப்போ ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்களா நீதித்துறையை கபலீகரம் செய்து விட்டது பிஜேபின்னு சொல்கிறது. இப்போ எங்களுக்கு இனிமேல் ஃபேவராக இருக்கும், எங்களுக்கு நிறையா விஷயங்கள் நடக்கும், ரெட்டலை ஃப்ரீஸ் ஆனால் ஆச்சரியக்கிறதுல எங்களுக்கு வந்தால் ஆச்சரியக்கலன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.